என்னன்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா, கெனரீஃப் அதாவது கெனரி ஐலாண்ட், அதாவது எங்கே இருக்குன்னு சொன்னால் இது வந்து ஸ்பெயின் நாட்டில் ஒரு உள்ள ஒரு ஏழு தீவு உள்ள ஒரு தீவு. நான் இப்போ அங்கே தான் நிற்கிறேன், உங்களுக்காக வீடியோ எடுக்க வந்திருக்கிறேன். என்னென்னு சொன்னால் கெனரியில் நீங்கள் வரேன்னு சொன்னால் இப்போ வந்து கட்டாயம் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு தான் வரணும், 14 நாள் உள்ளே இருக்கணும். ஸோ நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ வர்றதுக்கு முதல் எல்லாம் செக் பண்ணுங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை. நான் வரும்போது பிசிஆர் டெஸ்ட் எடுத்து வந்தேன், நெகட்டிவ் டெஸ்ட் வந்து எடுத்துக்கொண்டு வரணும். நீங்கள் ஏர்போர்ட்லேயும் எடுக்கலாம், இல்லாட்டி உங்களோட லோக்கல் கம்யூனிட்டிலையும் எடுக்கலாம். இதுதான் அந்த இடம் பொர்த்தலா குரூஸ் பாருங்கள். இதில் வந்து நான் பார்ட் 1 அப்படி பார்ட் 2 தான் வீடியோ போடுவேன். என்ன சொன்னால் இது வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வரும் போது சீக்கிரம். இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணலாம். மற்றது கூடுதலாக வந்து இங்கே பீச் தான் கூட இருக்குது, சாப்பாடுகளுக்கு சூப்பர் இடம். மற்றது லீவி கோஸ்ட்டும் குறைவு, செலவும் குறைவு. இப்போ அவங்க மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க தூண்டில் போட்டு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள. ஸ்பானியாவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் தெனரிஃப் என்ற இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அதில் தெனரிஃப் நோர்த்தில் உள்ள பொர்த்தலா குரூஸ் அந்த இடத்த பற்றி தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு வரேன்னு சொன்னால் நீங்கள் பஸ்ஸில் எப்படி வரணும், ஏர்போர்ட்லேருந்து பஸ்ஸில் வரணும், பஸ்ஸில் எப்படி வரணும் என்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து தெனரிஃப் சூர் என்ற இடத்துக்கு தான், சவுத்துக்கு தான் உங்களுக்கு ஏர்போர்ட் வரும். அங்கே நீங்கள் இறங்கினீங்கன்னு சொன்னால் பஸ்ஸில் வரேன்னு சொன்னால் 393 நம்பர் பஸ் எடுத்தீங்கன்னா இங்கே டைரெக்டாக 1 மணித்தியான 40 நிமிஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 2 மணித்தியத்தில் நீங்கள் இங்கே வந்து சேரலாம். இப்போ வந்து பஸ்ஸில் நீங்கள் ஏறுறேன்னு சொன்னால் காசு கதவுகள் கொடுத்து நீங்கள் பஸ்ஸில் ஏறலாது. இங்கே அங்கே ஒரு கார்ட் மாதிரி விற்பாங்க, அது பக்கத்தில் மிஷின் இருக்கும், அந்த மிஷினை நீங்கள் வாங்கிட்டு அதில் நீங்கள் காசு டொப்பப் பண்ணி போட்டு ரீசார்ஜ் பண்ணி போட்டு தான் நீங்கள் வரணும். ஏன் இப்போ வந்து கொரோனான்றபடியாக வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கையில் பண்ண மாட்டாங்க. இதான் வந்து நீங்கள் வந்து இதான் அந்த காட்டு, இந்த காட்டு, இந்த காட்டை தான் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு மிஷின்லேயே எடுக்கலாம், அதுக்கு 2 யூரோன்னு நினைக்கிறேன் வாங்கினீங்கன்னு சொன்னால், எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது. வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே காசை போட்டு டொப்பப் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் இப்போ வந்து காசு வாங்க மாட்டாங்க, மற்ற காசு கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கூட வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் நார்மலாக, அதாவது பஸ் ஸ்டாண்டில் கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வரைக்க வந்து உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது. மற்றது அங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் நிற்பினோம். அப்போ உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா லாங்குவேஜும் கதைப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வர்றேன்னு சொன்னால், சென்னை சூர்லேருந்து வரேன்னு சொன்னால் 393 நம்பர் பஸ் எடுக்கணும். அந்த பஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வரலாம். போர்த்தோதெல்லாம் குரூஸ் இதுதான் தெனரிஃபே. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு இடம் தான் தெனரி ஐலாண்ட், தெனரிஃபன்ற இடத்துல நிற்கிறேன். ஸோ அங்கே தான் இப்போ கொஞ்ச நாளைக்கு வீடியோ ஓடிக்கொண்டிருக்கும். ஸோ பாருங்கள், கெனரி ஐலாண்ட் இது வரைக்கும் வரையிலேன்னு சொன்னால் கட்டான இந்த வீடியோ பாருங்கள். இதை மாதிரி ஒரு இடம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 11 மணி. இங்கே வந்து வெதர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாதம் மே மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 25 கிராட்டில் நிற்குது, சரியான வெயில். 10 மணிக்கே கொஞ்சம் உண்டைக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காற்று அடிக்குது, பட் நல்ல வெயில். இதுதான் வந்து பொர்த்தலா குரூஸில் உள்ள ஒரு பிளாசா, இதுதான் அந்த சென்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இந்த சைடில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து பிளாஸாவை சுற்றி தான் இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேலே மரம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நீர்த்தடாக மாதிரி வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ நைட்டில் வந்து இதில் லைட் எரிஞ்சு தண்ணியெல்லாம் மேலே ஓடும். இன்றைக்கு வந்து இப்போ கொரோனா டைம் முடியாது, கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்குது. பட் இப்போ இங்கே நார்மலுக்கு விட்டுட்டாங்க எல்லாம் திறந்து. இப்போ பதினொன்று மட்டும் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் வெளியில் நிற்கலாம், ஆனால் கட்டாயம் நீங்கள் மாஸ்க் போட்டே ஆகணும். மாஸ்க் போட்டே ஆகணும். இந்த பிளாஸாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கானே வச்சுருக்குறாங்க. ஸோ அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஓகே,
உங்களுக்கு கிணறு ஏரியா பற்றி சொல்லணும்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். அதாவது வந்து கூட பேர் இங்கே தான் வருவாங்க தென்னரிஃப். இதில் வந்து ஏழு தீவு இருக்குது, ஏழு தீவில் இது வந்து ஒரு தீவு தென்னரிஃபு. இது இப்போ நான் எடுக்கிறது வந்து தென்னரிஃப் நோர்த் சைட்டுக்கு, மற்ற சவுத் சைடு இருக்குது, அது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதே தான் முதல் வீடியோ எடுக்கிறேன். இங்கே இந்த கொஞ்சம் காற்று அடிச்சு கொண்டிருக்கு. இதை இங்கே வந்தீங்க சொன்னால் அதில் டாக்ஸி இருக்குது பக்கத்துலேயே. மோஸ்ட்லி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட் தான், வரும் ஃபுல்லாக ரெஸ்டாரண்ட் தான். நான் இப்போ வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்து சரியான இடம் வந்து இதுதான். இன்னும் இந்த வெதரும் ஓகே சூப்பர். இப்போ அஞ்சாம் மாதம் வந்துட்டு ஆறு மாதத்துலேருந்து சும்மா திறக்கி விடுவான் ஆக்கள். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பிராண்டட் ஷாப், இது சின்ன ஷாப் தான் இது பாருங்கள். இதில் இருக்குது இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது டோமி ஈஸ்டர் பிராண்டட் இருக்குது. மோஸ்ட்லி வந்து இங்கே இந்தியன்ஸ் தான் கூட இருக்கிறாங்க, கடை வச்சுருக்குறாங்க அப்படி அந்த மாதிரி. நடவாதையில் க்ரோஸ் பண்ணுவோம். இங்கே வந்து இங்கே வந்து சொன்னால் செகண்ட் ஹேண்ட் ஃபோன்கள் மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டங்கள்லாம் நல்லா வாங்கலாம், எல்லாம் மலிவு. மோஸ்ட்லி இங்கே வர்றது வந்து ஃபன் தான், என்ஜாய் என்ஜாய்க்கு தான் கொஞ்சம் கட்டாயம் வருவாங்க. உங்களுக்கு நான் இன்னொரு வியூ ஒன்று காட்டுறேன் பாருங்க. இங்கே மோஸ்ட்லி வந்து அட் இங்கே ஃப்ரீ வைஃபை இருக்குது, இங்கே கூடுதல் எல்லா இடத்துலையுமே ஃப்ரீ வைஃபை இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ரோமிங் பிரச்சனை இல்லை. இங்கே கூடுதலாக வந்து ரோட்டுக்கரை எல்லாத்துலேயும் வந்து கூடுதலாக பூக்கொண்டு வச்சுருப்பாங்க இங்கே ஸ்பானியாவை பொறுத்த வரைக்கும். மற்றது முக்கியமானது வந்து இங்கே பீச் தான். இங்கே பாருங்கள் இதுதான், அது இதுதான் அந்த பீச். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் ஆட்கள் குறைவாக இருக்குது, ஆனால் வந்து வருவாங்க. இன்னும் வெயில் நல்லா வரையில, இப்போது ரெண்டு மணி மூன்று மணின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உங்களுக்கு தொங்கலில் தெரியுது பாருங்கள், கோர்த்தலா குரூஸ் இதுதான் அந்த இடம். உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன், கோர்த்தோதேலா குரூஸ். அதாவது தெனரிஃபன்னு சொல்லியிருக்க தெனரிஃபின் கேபிட்டல் வந்து சந்தா குரூஸ். அது வந்து கொஞ்சம் போகணும், நாங்கள் இங்கேருந்து ஒரு மணித்தால ஓட்டம் வரும். இது வந்து நோர்த் சைட், வடக்கு சைட் வந்து இந்த பக்கம், மற்ற தெற்கு பக்கம் வந்து ஏர்போர்ட் இருக்குது. வடக்குலேயும் வந்து நோர்த்லேயும் வந்து ஒரு சின்ன ஏர்போர்ட் இருக்குது, அது தெனரிஃப் நோர்த் டொமஸ்டிக் ஏர்போர்ட். சவுத்தில் இருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். அப்படியே பார்ப்போம், நிறைய பீச் இருக்குது. இது வந்து சும்மா இது வந்து இந்தியத்தின் தொடக்கம், இந்த பக்கம் தொடக்கம். இப்போ அங்கால போனீங்கன்னு சொன்னால் நிறைய இருக்குது, நான் காட்டுறேன். இப்போ லாக்டவுன் டைம், பட் நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான அலுவலகம் வந்தபடியாக நான் வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி நீங்கள் தேவையில்லாமல் கூட வலிக்கிட்டாதீங்க. பட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு தரேன், நான் நேற்று தான் வந்தேன். என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஸ்பெயினுக்கு வரணும்னு சொன்னால் கட்டாயம் எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் நீங்கள் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு வரணும். பிசிஆர் டெஸ்ட் இல்லாமல் உங்களை விட மாட்டாங்க. நீங்கள் நான் வாசல் ஏர்போர்ட் சூரஜ் ஏர்போர்ட்டில் இருக்குது டெஸ்ட் எடுக்கிற இடம். பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னால் 110 ஃப்ராங்க் நார்மலாக, அல்லாட்டி உடனே எடுத்து வரேன்னு சொன்னால் 190 ஃப்ராங்க். அதுதான் கொஞ்சம் காசு கூடத்தான், பட் ஓகே ஒன்று செய்யலாது. இப்போ இந்த சிச்சுவேஷனில் எது இருக்க இல்லையோ, கட்டாயம் மாஸ்க் இருக்கணும், சானிடைசர் இருக்கணும். இங்கே ஒரு நிற்கிறேன், புறா ஒரு ஆள் நிற்கிறேன். வரையா பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஸ் இருக்குது, ஆனால் இங்கே ட்ரெயின் இல்லை. என்னென்னு சொன்னால் இங்கே ட்ரெயினே இல்லை, ஒன்லி பஸ் தான். வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. இங்கே பார்த்திங்கொண்டா அந்த பரவாயில்ல, மீன் பிடிச்சி கொண்டிருக்காரு. நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு மெனு சாப்பாடு எடுத்தீங்கன்னு சொன்னால் 10-20 தான் பெறும். மெனு சாப்பாடு சொன்னால் ரெண்டு சாப்பாடு தருவாங்க,
அதோட கூல் ட்ரிங்க்லாம் வரும். மற்ற இந்த கடல் உணவுக்கு ஃபேமஸ். ஆனால் நீங்கள் சம்மர் டைம் வாரன்னு சொன்னால் கட்டாயம் முதலே டிக்கெட்டை புக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இல்லையான்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டிக்கெட் சரியான எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு சிலையோ நினைக்கிறேன், வேர்ஹேந்தெல் கார்மேன் ஸ்டெல்லா மேரிஸ். இது ஒரு மாதா சிலை வச்சு அவங்க வந்து முழுதிரி கொளுத்தி வச்சுருக்காங்க. சரி, கிட்டே போய் பார்ப்போம். இப்போ கொரோனா தானே, கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் படியால் இறங்கி போகிறது, இறங்கி போனால் அதில் மீன் பிடிக்கலாம். பார்த்தீங்கன்னா சரி, இப்போ அந்த ஒரு ஆள் வந்து மீன் பிடிச்சி கொண்டிருக்கார். ஓகே, நாங்கள் மற்ற பக்கத்துக்கு போவோம், அப்படியே போவோம். இப்போ இதில் இந்த இடத்துல கூடுதலாக மீன் பிடிக்கிறதான், ஒன்றும் பிரச்சனை, நாங்களே வந்து மீன் பிடிக்கலாம். பக்கத்து கடை இருக்குது, கடையில் வந்து தூண்டில் விற்கிறாங்க, தூண்டில் எடுத்து மீன் பிடிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறாங்க, நண்டு போகுது தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், கடல் நண்டு, சூம் பண்ணி காட்டுறேன். கடல் நண்டு, கடல் நண்டு வாங்கோ. கடல் நண்டு தெரியுதா? நடந்து போகிறேன். இந்தா எதுனா நண்டு நிற்கண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், ஒருக்கா வந்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி இங்கே தான் வேறு வலிக்கிறீங்க. நான் அப்படியான ஒரு இடம் மண்ணுக்கு, அந்த ஹோட்டலெல்லாம் மலிவு, எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு கொரோனாண்டபடியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட், மற்றபடி நார்மல் டைமாக நான் சொல்லிக்கொண்டிருக்கேன். இப்போ வரேன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, தடைகள். ஓகே, நாங்கள் வந்து அடுத்தது போகிறோம். மீன்கள் நிற்குமான இப்போ வீடியோவுக்கு தெரியாது. அப்படியே போவோம், அப்படியே போனவன் சொன்னால் அந்த பக்கம் போவோம். என்ன போப்போ கொஞ்சம் உயரம் கூட, நாங்கள் அப்படியே போயிட்டு பிறகு நாங்கள் இதாக நாங்கள் மேலே அறிப்போம். இங்கேருந்து பாருங்கள், நான் உயரத்தில் நிற்கிறேன். கோத்தல் ஆஃபீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு இடம். இது வந்து இந்த பக்கம் தான் தொடங்குது கடல். இப்போ பார்த்தா தெரிஞ்சு பாருங்கள், கப்பல் நிற்கிற இடத்துல குளிப்பாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கல்லு மல்லாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து தென்னரிப்பு. தென்னரிப்பு வந்து இப்போ பார்க்குறேன்னு சொன்னால் இங்கேருந்து பார்க்கலாம். நான் நிற்குது, ஸோ நாங்களும் போக மாட்டேன். நான் போய் அவங்க நிற்கிறார். ஓகே,
பஸ்ல வாரன்னு சொன்னா பஸ்ல நீங்க டிராவல் பண்ணனும் சொன்னா இங்க ஒரு கார்டு வெச்சிருக்காங்க பஸ் கார்டுன்னு சொல்லி அது நீங்க வாங்கி அது நீங்க டாப் அப் பண்ணி போட்டு பாவிக்கலாம் அப்படி நம்ம காசு கொடுத்து இப்ப நாங்க ஏறையில அது பஸ்ல முந்தி காசு கொடுத்தறலாம் இப்ப வந்து இந்த கான்ட்ராக்ட் அதுல இல்ல கார்டு தான் நாங்க கட்டி பாவிக்கணும் இப்ப இங்க இருக்காங்கன்னு சொன்னா मंथலி பாஸ் இருக்கு அது வந்து 38 யூரோ தான் मंथலி பாஸ் 38 யூரோக்கு நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா மாசம் ஃபுல்லா பாவிக்கலாம் அதே மாதிரி ஸ்டூடண்ட்ஸ்னு சொல்லி சொன்னா குறைவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கட்டாயமா பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க என்னடா அவங்க ஒவ்வொரு வீடியோ சொல்றான்னு பாக்குறீங்களா அதை சொல்லப்பா வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு நிறைய பேர் வந்து வீடியோ பாக்குறீங்க பட் சப்ஸ்கிரைப்